திஸ் இஸ் ஷாப் பிரம் ராஜீவ்காந்தி ஐஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்ட்டியத் மேடோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் திருக்குறளை தொடர்ந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன திருக்குறள் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா பொறையுடைமை அப்படிங்கிற இருந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படிங்கிற குரலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் திருவள்ளுவர் இந்த குரலை என்ன வலியுறுத்தி இருக்காரு அப்படின்னா நிலம் வந்து நம்மள தோன்றவங்களா இருந்தா கூட அவங்கள பொறுத்துக்குது அவங்க கிட்ட எந்த விதத்தையும் காமிக்காம அவங்கள பொறுத்துக்குது அப்படின்னு பாக்குறோம் ஆனா அதே மாதிரி நம்மளை இகழ்ச்சி சொல்றவங்களையும் நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் வலியுறுத்தி இருக்காரு இன்னைக்கு முதல் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நிலவுக்குள் மனிதர்கள் அப்படின்றதான் பார்க்க போறோம் சீனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்றதான் பாக்குறோம் சைனாவோட சிஎம் எஸ் ஏ அப்படின்னு பாக்குறோம் ஸ்பேஸ் ஏஜென்சி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்புறதா சீனா திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் இந்தியாவோட மனிதர்களை ஸ்பேஸுக்கு அனுப்புற திட்டத்தின் பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ககன்யான் அப்படின்னு சொல்றோம் இந்தியாவோட நிலவுக்கு அனுப்புற திட்டத்தின் பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சந்திராயன் அப்படின்னு சொல்றோம் அடுத்த நியூஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்கறோம் அப்படின்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக யார நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரவீன்குமார் ஸ்ரீவத்சவா தான் சிவிசியோட தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு சிவிசினா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சொல்றோம் அதோட தலைவரா இப்ப பிரவீன்குமார் ஸ்ரீவத்சவா பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னு பாக்குறோம் இந்த சிவிசி எப்ப ஆர்ஜினாச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சந்தானம் அப்படிங்கிறவர்களோட பரிந்துரையில தான் உருவாக்கப்பட்ட கமிட் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிவிசி அப்படிங்கிற அமைப்பு அப்படின்றவரோட பரிந்துரையின் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பு இதுல ஒரு சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனரும் அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு விஜிலன்ஸ் கமிஷனர்ஸும் இருப்பாங்க அப்படின்னு பாக்கிறோம் இவங்களோட டெனர் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தா ஃபோர் இயர்ஸ் ஆர் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்றோம் நாலு வருஷம் அவங்க பதவியில இருக்கலாம் அப்படின்னு பாக்குறோம் இல்ல அவங்களுக்கான அறுபத்தி ஐந்து வயது பூர்த்தியாடுகிற வரைக்கும் அவங்க பதவியில இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்போ பிரவீன் குமார் ஸ்ரீவத்சவா இதுக்கான தலைமை ஊழல் கண்காணிப்பு அதிகாரியா பொறுப்பேற்றிருக்காரு அப்படிங்கிறத இன்னைக்கு நியூஸா பாக்குறோம் இவருக்கா யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இவருக்கு பதவி பிரமாணத்தை கொடுத்திருக்காங்க அடுத்த என்ன நியூஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்க குனோ நேஷனல் பார்க்குக்கு மேலும் ஒரு சீட்டா விடுவிப்பு அப்படிங்கிறத அடுத்த நியூஸா பாக்குறோம் நைன்டீன் பிப்டி டூல மொட்டுமொத்தமா இந்தியால இருந்து சீட்டா அழிஞ்சு போனதை தொடர்ந்து சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்டா இந்தியா முன்னெடுத்திருக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கால இருந்து பன்னெண்டு புலிகளையும் நமீபியால இருந்து எட்டு புலிகளையும் ஏற்கனவே இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துச்சு இப்போ அதை தொடர்ந்து மேலும் ஒரு சிவிங்கி புலியோட இந்த குனோ நேஷனல் பார்க்ல இந்திய அரசாங்கம் விடுவிச்சிருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு நியூஸா பாக்குறோம் ககன்யான் திட்டத்தின் சோதனை ஓட்டம் ஜூலையில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு இஸ்ரோவோட தலைவரா இருக்கா சேர்மனா இருக்கா சோம்நாத் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம் நிசார் சாட்டிலைட் இஸ்ரோ நாசாவோட கூட்டிணைப்புல தயாரி தயாராகி வர அந்த சாட்டிலைட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிசார் அப்படின்னு சொல்றோம் நாசா இஸ்ரோ சிந்தடிக் அப்பார்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது எதுக்காக இந்த செயற்கைக் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா எர்த்ல மேல சர்ஃபேஸ்ல எந்த குட்டி சேஞ்சஸ் இருந்தாலுமே இந்த நிசார் சாட்டிலைட் அதை டிடெக்ட் பண்ணும் அப்படிங்கறத பாக்குறோம் என்னென்ன பேண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா எல் பேண்ட் எஸ் பேண்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி சின்ன விதமான சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை டிடெக்ட் பண்றதுக்கு இந்த நிசார் சாட்டிலைட் மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் அதுக்கான திட்டமும் டுவெண்டி டுவெண்ட்டி இந்தியா இந்தியா போறதா நம்ம பாக்குறோம் தோல்வியில முடிஞ்சுச்சு அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி அதுக்கான அடுத்த மாசம் நம்ம மேற்கொள்ள போறதா இஸ்ரோவோட தலைவர் அறிவிச்சிருக்காரு அடுத்த நியூஸ் என்ன பார்க்கிறோம் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் செய்தியாளர்களிடம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இருந்து மட்டும் மூணு புள்ளி ஐம்பது கோடி வீடுகள் எல்லாருக்கும் கட்டித்தரப்பட்டுச்சு அதிலிருந்து மொத்தமாக பத்து கோடி மக்கள் அதில் இருக்காங்க அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பதினைந்து எய்ம்ஸ் மருத்துவமனைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நம்ம கட்டி முடிக்க போகிறதா சொல்லியிருக்காரு மதுரையில் இருக்க எய்ம்ஸ் மருத்துவமனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஆசிய நாடுகளுடன் டேட்டா பரிமாற்றம் அப்படிங்கிறத தான் கேபிள் கேபிள்களுடன் சென்னைக்கு வந்த கப்பல் அப்படின்னு பார்க்குறோம் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னா என்னன்னா இந்த ஆப்டிகல் ஃபைபர் எதன் எந்த பிரின்சிபல் மூலமா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் இந்த பிரின்சிபல் மூலமா தான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஏன் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம டேட்டாவை இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் காப்பர் ஒயரை கம்பேர் பண்ணுறத விட நம்ம ஆப்டிக்கல் ஃபைபரை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம் அதை விட இது ரொம்ப லெஸ் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது ரொம்ப நீண்ட தூரத்துக்கு நம்மளால் டேட்டாவை பரிமாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தோம் எந்தெந்த கம்பெனிஸ் அப்படின்னா ஜியோ ஓடோஃபோன் எல்லாமே ஏற்கனவே இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை பதிக்கிறதில் முன்னெடுத்திருந்தாங்க இப்போது என்டிடி அப்படிங்கிற நிறுவனமும் இந்த ஆப்டிக்கல் ஃபைபரை பதிக்கிறதுக்காக முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க எவ்வளவு கிலோமீட்டருக்கு இந்த ஆப்டிகல் ஃபைபர் கேபிள பதிக்க போறாங்க அப்படின்னா எட்டாயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு இந்த ஆப்டிகல் ஃபைபர் கேபிள பதிக்க போறாங்க எந்தெந்த கண்ட்ரிஸ்ல அப்படின்னா மும்பை சென்னை மியான்மர் தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாத்துலயும் ஒட்டுமொத்தமா எத்தனை கிலோமீட்டருக்கு அப்படின்னா எட்டாயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு இதை பதிக்க போறதா அறிவிச்சிருக்காங்க தேங்க்யூ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ராஜீவ் காந்தி ஐஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க